ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாக்ஸ் ஃபியூச்சர். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சார்ந்தே வளர்கிறாங்க. பட் இந்த பிஸி வேர்ல்டில் பெண்களால் எல்லா நேரத்துலையும் இன்னொருத்தவங்களை சார்ந்தே வாழ முடியாது. ஸோ பெண்கள் அவங்களோட எமர்ஜென்சி டைமில் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக உதவக்கூடிய டாப் 7 கேட்ஜெட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேட்ஜெட் மூலமாக பெண்கள் எந்த பயமும் இல்லாமல் சுதந்திரமாக நடமாட முடியும். நீங்கள் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த கேட்ஜெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, அடோர்லாக். பொதுவாக நம்ம வீட்டில் எல்லா நேரத்துலையுமே டோர் லாக் பண்ணி வச்சுருக்க முடியாது. அதுக்குன்னு நம்ம டோர் லாக் பண்ணாமல் விட்டுட்டோம்னா திருடர்களுக்கு வந்து அதுவே ரொம்ப வசதியாக போயிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒருவேளை கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டோரை ஒழுங்காக லாக் பண்ணாமல் வந்துட்டாங்கன்னா ஸோ திருடர்களோ இல்லை வேறு யாரோ ஸ்டேஞ்சர்ஸோ வீட்டுக்குள்ளே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்ஜெட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதை தடுக்க முடியும். இந்த கேட்ஜெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், அதே சமயம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம வந்து பூட்டு மாதிரி இதுக்கு சாவி அதுக்கப்புறம் அது வெயிட்டான பூட்டோ அதெல்லாம் போட்டு பண்ண அவசியம் இல்லை. இது வெறும் சிம்பிளான அந்த ஸ்டீலால் உருவானது. ஸோ நம்ம டோர் லாக் பண்ணும்போது அதை சேர்த்து அட்டாச் பண்ணி அந்த செயினை போட்டு லாக் பண்ணாலே போதும். இந்த கேட்ஜெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணி உள்ளார நம்ம லாக் பண்ணிட்டோன்னா வெளியிருந்து இது யாராலும் ஓப்பன் பண்ணி முடியாது. ஒருவேளை இப்போ வந்து டோர் லாக் இருக்க வச்சுக்கோங்க, நம்ம அதில் கீபோர்டு யூஸ் பண்ணுறோன்னா அந்த பக்கம் இருந்து யாராவது வேறு ஏதோ ஒரு பென்னோ இல்லை இந்த சைடு பென் அந்த மாதிரி ஏதாவது வச்சு யூஸ் பண்ணி டோர் அன்லாக் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உள்ளே இருக்கிறவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ உள்ளே இருக்கிறவங்களால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும், வெளியிருந்து வேறு யாராலையும் அதை ஓப்பன் பண்ண முடியாது. சில நேரத்தில் நம்ம ஒரு டோருக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ வச்சுருப்போம். இப்போ ஒரு வேளை ஒரு கீயை நம்ம தொலைச்சிட்டோம்னா ஒரு இன்னொரு கீ தான் நம்மகிட்ட இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், தொலைஞ்ச கீ வேறு யார் கையிலே கிடச்சிதுன்னா அவங்க வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த இந்த கேஜெட் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணோன்னா அவங்க அந்த சாவி வச்சு திறந்தாலும் வெளியே இருந்து திறந்தாலும் உள்ளே நம்ம இதை வச்சு லாக் பண்ணிட்டதுனால அவங்களால உள்ளே வரவே முடியாது. ஸோ இந்த கேஜெட் மூலமாக நம்மளால் அன்வான்டான தெஃப்ட் எல்லாத்தையுமே தடுக்க முடியும். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 6, ஐமேக்ஸ் அலாம் பர்சனல் அலாம். இந்த 21st சென்ச்சுரியில் நாங்களும் சர்ச்சவங்களன்ற மாதிரி எல்லா ஃபீல்டுமே பெண்களும் அவங்களோட இன்வால்மெண்ட்டை காட்டிகிட்டு வராங்க. ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் ஷிஃப்ட் போட்டு வேலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்வால்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட்லாம் கூட வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்தமாதிரி நைட்டில் அவங்க தனியாக போயிட்டு வரதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாதிரி டைமில் அவங்களால ஒரு லிமிட் மேலே கத்தி கூட யாருக்கும் ஹெல்ப்னு கூப்பிட முடியாது. ஸோ அந்தமாதிரி எமர்ஜென்சி டைமில் இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் எவ்வளோ சவுண்ட் வருமோ அந்த சவுண்டை நம்ம இந்த கேஜெட் மூலமாக வரைக்க முடியும். இந்த கேஜெட் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த டேஞ்சரான சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க முடியும். இந்த கேஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால உங்கள் ஹேண்ட்பேக் பர்சன் எதுக்குள்ளே வேணால் வச்சுருக்கலாம். இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதனால் நீங்கள் அதை கழுத்தில் கூட மாட்டிக்கலாம். இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே இண்டிபெண்ட்டாகவும் ஃபியர்லெஸ்ஸாகவும் உங்கள் லைஃப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இந்த கேஜெட் பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இந்த கேஜெட் அவங்க யூஸ் பண்ணி அவங்களை காப்பாற்றிக்க முடியும். நம்பர் 5, ஸ்பைஃபைண்டர் ஹிடன் கேமரா டிடெக்டர். நம்ம நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் நம்மளை சேஃப்டியாக வச்சுருக்காகவும் தான் நாம் நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம். பட் இப்போது எல்லா டெக்னாலஜியும் நல்லதுக்கு பயன்படுத்த விட கெட்டதுக்கு பயன்படுத்துகிறவங்க தான் அதிகம். முக்கியமாக ஸ்பை கேமரா, பென் கேமரா, ஹிடன் கேமரான்னு எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியால் எல்லா பெண்களுக்கும் இருக்க ப்ரைவசி பறிபோச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்பை ஃபைண்டரை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களை செக்யூராக வச்சுக்க முடியும். பொதுவாக நீங்கள் எதாவது வெளியூருக்கு போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா அந்த ரூமில் எதாவது கேமரா, ஹிடன் கேமரா இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பை ஃபைண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பை ஃபைண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எங்கே இருந்தாலும் சரி அதோடய ரெஃப்ளெக்ஷனை இது காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொதுவாக மால் இல்லை வேறு ஏதாவது துணி கடைக்கெலாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரையல் ரூம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த ட்ரையல் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பை ஃபைண்டர் வச்சு கேமராஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த ஸ்பை ஃபைண்டர் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஸ்பை ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாகவும் அதே சமயம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிறதுனால இதை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஸ்பை கேமரா, ஹிடன் கேமராவால் ஏகப்பட்ட க்ரைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்தமாரி க்ரைம்ஸ்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்தமாரி கேட்ஜெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பை ஃபைண்டர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நம்பர் 4, ரிங் டோர் வியூ கேம். நிறைய பேர் வீட்டில் திருட்டு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கதவை திறக்கிறான்னு தெரியாமலே நம்ம மாட்டில் போய் கதவை திறக்க வேண்டியது. ஸோ வெளியே திருடன் தானே அவன் மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வீடியோக்குள்ளே வந்து எல்லா போலீஸ் சுருட்டிட்டு ஓடிடுவான்.
ஸோ இந்த டோர் வியூ கேஜெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களையும் சரி உங்கள் வீட்டையும் சரி ரொம்ப செக்யூராக வச்சுருக்க முடியும். இந்த டோர் வியூ கேஜெட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலிங் மேலே யாரை ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் நம்ம மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும். ஸோ நம்ம மொபைல் மூலமாகவே வெளியே யார் வந்திருக்கான்றதை அந்த கேஜெட்டில் இருக்கிற கேமரா மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களால அவங்க கூட வந்து பேசக்கூட முடியும். ஸோ அந்த கேஜெட்லேயே ஸ்பீக்கரும் செட் பண்ணியிருக்கனால நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தபடியே இப்போ ஒருவேளை டெலிவரி பாய் யாரும் வந்திருக்காங்கன்னா பொருளை வெளியே வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வெளியே இருந்தபடியே கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஞ்சர்ஸ் யாரும் வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் மூலமாக நீங்கள் யார் என்னென்னு விசாரிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் டோரை திறக்காமல் நம்ம முன்னாடியே வந்து யார் என்னன்றதை இந்த ஸ்பீக்கர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டா நமக்கு அவங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம டோரை திறந்து பார்த்துக்க முடியும். நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து காலிங் மேலே சும்மா சும்மா விளையாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த கேமரா யூஸ் பண்ணி யார் ப்ரெஸ் பண்ணுறாங்க என்னன்றது கூட தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேஜெட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீட்டிலே இல்லை பட் ஆனால் வெளியூர் எங்கேயோ போயிட்டோம் இல்லை வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு முக்கியமான யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம அவங்ககிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறோம், இல்லை வந்து நாளைக்கு இந்த டைமுக்கு வாங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கேமரா மூலமே அதை பார்த்து சொல்ல முடியும். அவங்க காலிங் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மொபைல் மூலமாகவே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால அதை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அவங்க பேசுகிறதையும் உங்களால் கேட்க முடியும். ஸோ நீங்கள் இதிலே உங்கள் கான்வர்சேஷன் முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க அப்புறம் வாங்கன்றத நீங்கள் இந்த கேஜெட் மூலமாகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு யாரும் திருட வரான் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுறது மூலமாக வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கவங்க இல்லை நம்மளை யாரும் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்றத பயத்திலே அங்கேருந்து ஓடி போயிடுவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்க லேடிஸ்க்கு இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எந்த பயமும் இல்லாமல் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 3, நோக்கியா 5310. இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைக்கும் அடக்கமாக இருக்கும். இதில் ரேடியோ ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் சரி ரேடியோ ப்ளே பண்ணி கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேசிக் கேமராவும் இருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட டிசைன் ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ், அதாவது நீங்கள் 30 டேஸ்க்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும். பொதுவாகவே மொபைலில் காலில் போட்ட சார்ஜ் சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறதே பெரிய விஷயம். ஸோ 30 நாள் வரைக்கும் இந்த சார்ஜ் நிற்கிறதுனால சார்ஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்க மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கக்கூடிய மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நோக்கியா 5310 மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். நம்பர் 2, சாப்ரி டோர் ஸ்டெப் செக்யூரிட்டி அலாம். பொதுவாக நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது நம்ம வீட்டு கதவை திறந்து திருடங்கள்லாம் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்குறப்ப பார்த்திங்கன்னா நைட்டில் நம்மளோட கீ மாதிரியே டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம டோரை நமக்கே தெரியாமல் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து திருட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டோர் ஸ்டாப் செக்யூரிட்டி அலாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த திருட்டங்களை தடுக்க முடியும். இந்த டோர் ஸ்டெப் அலாமை நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட கதவு கீழே வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதாவது டோரோட கார்னரில் கீழே செட் பண்ணிட்டா போதும். நீங்கள் தூங்குறதுக்கு அப்புறம் டோரை வந்து வெளிப்பக்கமாக இந்த யாரை உள்ளே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலே போதும், இந்த அலாரம் வந்து சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி ரூமில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உங்கள் கதவை உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். முக்கியமாக அது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமாக வந்து வேறு வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறையா அப்பார்ட்மெண்ட் வேறு வேறு அப்பார்ட்மெண்ட் வேறு வேறு ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரூம் எடுத்து தங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க, ஏன்னா யாராவது உள்ளே வருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே தூக்கம் வராது. ஸோ இந்த கேஜெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்க முடியும். அதே சமயம் நீங்கள் உள்ளே தூங்கும்போது உங்கள் ரூம்குள்ளே யாரோ என்ட்ரி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அலாரம் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேர்ள்ஸ் யாராச்சும் வந்து வெளியூர் டூர் எங்கேயா போகிறாங்கன்னா அவங்க ரூமில் கூட இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ரூமில் யாராவது உள்ளே வரணும்னு நினச்சா கூட இந்த கேஜெட் மூலமாக அவங்களால ஈஸியாக அவங்களுக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும். ரூமில் தனியாக ஸ்டே பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக இருக்கும். இதுவரைக்கும் நாம் பெண்களோட பாதுகாப்புக்கும் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்கும் உதவக்கூடிய நிறைய கேஜெட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நம்பர் 1க்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேஜெட் எதுன்றதை மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 1, அட்டாமிக் பியர் டாக்டிக்கல் பென். பொதுவாக நம்ம பெண்ணை வந்து எழுதுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் இந்த பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசுன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் அந்த பெண். பார்க்க இந்த பெண் சின்னதாக இருந்தாலும் இது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஸோ இந்த பெண்ணில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்கனால கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட உங்களால் அதை யூஸ் பண்ணி உங்கள் வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பாட்டில் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ணோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு கார் கண்ணாடியே வந்து சுக்கு நூறாக உடைக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எமர்ஜென்சி டைமில் ஏதோ ஒரு காருக்குள்ளே மாட்டிங்கன்னா கூட இந்த பெண்ணை யூஸ் பண்ணி இந்த கார் கிளாஸை பிரேக் பண்ணி வெளியே வர முடியும்.
ஸோ இது வரைக்கும் நம்ம பெண்களுக்கு உதவக்கூடிய நிறைய கேட்ஜெட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஜெய்ஹிந்த்.